ओम शांति। பொறுமையான ஆத்மா நான் பொறுமையாக இருந்து பல விஷயங்களையும் சாதிக்கக்கூடியவன். சில நேரங்களில் எனது பொறுமையை சோதிக்க சோதனை தாள்கள் பல என் முன் வருகிறது. அந்த நேரத்தில் என் மனதிற்குள் நான் சொல்லிக்கொள்கிறேன், இந்த சோதனைகள் என்னை இன்னும் பக்குவப்படுத்தி முன்னேற்றுவதற்காகவே வந்திருக்கிறது. இதில் நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறேன். உறுதியாக என் மனமிடம் சொல்கிறேன், ஹே மனமே, நீ 90% தாண்டிவிட்டாய், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திரு. அதாவது இன்னும் 10% தான், நீ ஜெயித்து விடுவாய். விதைத்த பல விதைகள் முட்டி மோதிக்கொண்டு எப்படியாவது இந்த பூமியை பார்த்துவிட வேண்டும் என்று அந்த மண்ணிலிருந்து, தண்ணீரிலிருந்து, சூரிய சக்தியிலிருந்து அது சக்தியை எடுத்து வெளிவருகிறது. பல விதைகள் அதன் பக்கத்தில் இருந்தாலும் எவ்வளவு இதன் பொறுமை சக்தி இருக்குமோ அந்த அளவுதான் இயற்கையிடமிருந்து அந்த விதைக்கு சக்தி கிடைக்கும். அதேபோல் நானும் எனது லட்சியத்தை அடைய பொறுத்துத்தான் போக வேண்டும். வருத்தத்துடன் பொறுத்து போவதில்லை, மகிழ்ச்சியுடன் பொறுத்து கொள்பவன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியை புதுமொழியாக்க, பொறுத்துத்தான் ஸ்வர்க்க பூமியை ஆளப்போகிறேன் என்ற உண்மையை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பொறுமை கடல் இறைவனே என்னுடன் இருக்கும் பொழுது யார் என்னை இப்படி அசைத்து பார்த்தாலும் நான் அசையாத அங்கதனாகவே இருப்பேன். இன்று எந்தளவு, எத்தனை முறை நான் இந்த பொறுமையை கடைபிடித்தேன் என்று என் இறைவனுக்கு இரவு படுக்கும் முன் அந்த நல்ல விஷயத்தை இறைவனிடம் சமர்ப்பிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 23/5/2020 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் ராஜா திலகத்தை இடுவதற்குரிய தகுதி மிக்கவராக ஆகுங்கள். எந்த அளவிற்கு படிப்பை படித்து ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ராஜா திலகம் கிடைத்துவிடும். கேள்வி: எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் ராவண தன்மையின் நினைவு மறந்து போகும். பதில்: நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள். நாம் பெரிய பாபா, அதாவது சிவா பாபாவிடமிருந்து சிறிய பாபாவின், பிரம்மா பாபாவின் மூலம் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். பெரிய பாபா சிவபாபா, அடுத்து சிறிய பாபா பிரம்மா பாபா. இந்த நினைவாகப்பட்டது ராவண தன்மையின் நினைவை மறக்க வைத்துவிடும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்ததென்றால் ராவண தன்மையின் நினைவு நீங்கிவிடும். இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிகவும் நல்ல யுக்தியாகும். ஆனால் இதில் முயற்சி தேவை. பாடல்: உங்களை அடைந்த நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், அனைவரும் திலகத்தை அதாவது இங்கு புருவங்களுக்கு மத்தியில் விடுகின்றனர். இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம், மற்றொன்று ராஜ திலகம் இங்குதான் இடப்படுகிறது. இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி தேவை, உலகில் ராஜ்ய திலகம் தேவை. சூரிய வம்ச சந்திர வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிக்கிறீர்கள். படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜ திலகத்தை இடுவதாகும். நீங்கள் இங்கே வந்ததே பாடத்தை படிப்பதற்காகத்தான். இங்கு புருவ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கிறது, பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து உலகின் ராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம். தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றனர். கூடவே நாம் எப்படி நடக்கிறோம் என தங்களுடைய நடத்தையை பார்த்தபடியே இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ராஜ திலகத்தை இடுவதற்கான தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளோமா இல்லையா என்று நீங்களே உங்களை பற்றி அறிய முடியும். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடைய பெயரை விளங்கச் செய்வோம். நாங்கள் உங்களுடைய உதவியாளராக அதாவது எங்களுக்கே உதவி செய்பவராக ஆகி பாரதத்தின் மீது எங்களது ராஜ்யத்தை நடத்துவோம். இப்போது ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யமில்லை, ஆத்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. செயல் அனைத்தும் மாறிவிட்டது, உண்பதற்கூட கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும்போது பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை. இப்போது நாம் பரந்தாமத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்திற்கு சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலாம் என்று பாபாவிற்கு நினைவு வருகிறது. அதன் பிறகு பாபா மேலிருந்து கீழே இறங்கி வந்து குழந்தைகளுக்கு ராஜயோக பாடத்தை கற்பிக்கின்றார். தந்தை பத்தீத்த பாவனர் ஆவார், ஞான கடல் ஆவார், சுக கடல் ஆவார். இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். இது தந்தையின் மகிமை அல்லவா? தந்தை மறுபிறவி எடுப்பதில்லை. ஆகவே குழந்தைகளே, நீங்கள் மறுபிறவி எடுத்து பத்தீத்தமாவீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் தந்தையின் முன்பாக படிக்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவசியம் பாவனமாக வேண்டும். பிறவி பிறவிகளாக விஷ நதியில் மூழ்கி களைத்து போகவில்லையா? நான் பாவி, நிர்குணமான, குணமில்லாமல் இருந்த, தோல்வி அடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்கின்றனர். அப்படி எனில் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் இருந்தன, அந்த குணங்கள் இப்பொழுது இல்லை. ஞானக்கடலான தந்தையின் முன்பாக வந்துள்ளோம் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். சத்தியுகம் சென்ற பிறகு அங்கு எந்த ஒரு விதமான பக்தியுமோ சாஸ்திரமோ தேவையில்லை. பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் இல்லை, ஞான மார்க்கத்தில் பக்தி என்பது சிறிதளவும் இல்லை. ஞானக்கடல் வரும்போது ஞானம் சொல்வார். அவருடைய ஞானமே சத்கதிக்கான ஞானமாகும். சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் அவர் ஒருவர்தான். அனைவரும் அந்த ஒரே ஒரு பத்தீத்த பாவனையரைத்தான் அழைக்கின்றனர். குழந்தைகளே, நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிவிட்டு சென்றேன் என தந்தை கூறுகிறார். 5000 வருடங்களின் விஷயமாகும். நீங்கள் இரட்டை கிரீடதாரியாக இருந்தீர்கள். தூய்மையின் கிரீடமும் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யம் வந்தவுடன் பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார் எனும்பொழுது அவர் காட்டக்கூடிய ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். பிறருக்கும் வழி காட்ட வேண்டும். குழந்தைகளே, நான் இந்த சரீரத்தை கடனாக எடுத்து உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்றேன். மகிமை அனைத்தும் அந்த ஒரு சிவபாபாவிற்குத்தான் சொந்தம். இந்த பிரம்மாவும் கூட முயற்சி செய்யக்கூடிய மாணவராவார். நீங்கள் அனைவரும் மாணவர்கள். இந்த பிரம்மாவும் கூட பாடத்தை படிக்கின்றார். தந்தையின் நினைவில் இருக்கின்றார். பாருங்கள், அவர் எவ்வளவு குஷியில் இருக்கிறார். லக்ஷ்மி நாராயணரை பார்த்து அவருக்கு குஷி ஏற்படுகிறது. நாம் இப்படியாக போகிறோம். அதே போன்று உங்களுக்கும் கூட குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது யார் எந்த அளவிற்கு படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளே, மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். மிகப்பெரிய லாட்டரி ஆகும். புரிந்து கொண்டிருந்தாலும் பிறகு ஆச்சரியம் படும்படியாக படிப்பை விட்டு விட்டு ஓடிப்போய் விடுகின்றனர். பாருங்கள், மாயை எவ்வளவு பலம் வாய்ந்தது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, தனக்கு தானே ராஜா திலகத்தை வைத்து கொள்வதற்காக தகுதி மிக்கவராக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகளாகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நடத்தையை மிகவும் ராயலாக வைத்து கொள்ள வேண்டும். தந்தைக்கு முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும். இரண்டாவதாக, நாம் மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் படிப்பை படிக்க வேண்டும். ஒருபோதும் முயற்சியில் மனச்சோர்வடையக்கூடாது. வரதானம் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலமாக ஒரு வினாடியில் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுக. விளக்கம்: இந்த வினாடி சரீரத்தில் வர வேண்டும் மற்றும் அடுத்த வினாடி சரீரத்திலிருந்து விடுபட்டவராகி அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்துவிட வேண்டும். எந்த அளவிற்கு அதாவது குழப்பமான ஒரு நிலை இருக்குமோ அந்த நேரத்தில் தன்னுடைய ஸ்திதி மிகவும் அமைதியானதாக இருக்க வேண்டும். இதற்காக தயாராகக்கூடிய சக்தி தேவை. ஒரு வினாடியில் விஸ்தாரத்திலிருந்து சாரத்தில் சென்றுவிட வேண்டும் மற்றும் ஒரு வினாடியில் சாரத்திலிருந்து விஸ்தாரத்தில் வந்துவிட வேண்டும். அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டிருப்பவர்களே விஸ்வத்தை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இத்தகைய பயிற்சியே இறுதி நேர ஒரு வினாடி தேர்வில் மதிப்புடன் தேர்ச்சி பெற வைக்கும். ஸ்லோகன்: வானப்பிரஸ்த நிலையின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்ய வைத்திடுங்கள். அப்பொழுது குழந்தை பருவ விளையாட்டு முடிந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.